Hi students, welcome to MSDMX Class 10, Chapter 3 Algebra. Exercise 3.10. First sum, solve the following quadratic equations by factorization method. காணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்கு. இந்த இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனு இருபடி சமன்பாடு. இதை வந்து நம்ம 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, காரணிப்படுத்தல் முறை. ரெண்டாவது வர்க்கப்பூர்த்தி முறை, அதாவது கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடு. மூணாவது ஃபார்முலா, சூத்திர முறையில் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எந்த மெத்தடு கேட்டிருக்காங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னு கொடுத்துட்டாங்க. காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி, அப்போ அதில் தான் நீங்கள் போடணும். 3 மெத்தடில் எந்த மெத்தடு கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணணும். ஒன்றுமே கொடுக்காம சால்வ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடுங்கிறதுனால நம்ம இது எப்படி ஃபேக்டரைசேஷனில் காரணிப்படுத்துறது அப்படின்னா, இப்போ இது இருபடி சமன்பாடா, அப்போ இதுக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும். பவர் எது அதிகமோ அவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பவர் 2, அதனால் இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து 2 மதிப்பு கிடைக்கும். அந்த 2 மதிப்பை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுன்னா, காரணிப்படுத்துறதுன்னா, முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிறோம். 4 ரெண்டையும் பெருக்கினா 8, 4 2 8 வரணும். கடைசியில் மைனஸ் இருக்கா, மைனஸ் இருந்தால் கழிக்கணும். அப்போ கழித்தா நடுப்புற உள்ள இந்த 7 வரணும். பெருக்கினா 8 வரணும், கழித்தா 7 வரணும். அப்போ என்ன வரும், 1 8 8. 1 8 பெருக்கினா 8 வரும். 8 1 கழித்தா என்ன வரும், 7 வந்துடும். ஸோ இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் போடுறோம். சிம்பிள் எப்படி போடணும்னா, 2 ப்ளஸ்ஸா 2 மைனஸா, 1 ப்ளஸ் 1 மைனஸான்னு பார்க்குறோம். கடைசியில் மைனஸ் இருந்தால் 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு. அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி கொடுப்போம், நடுப்புற என்ன சிம்பிள் இருக்கோ அது பெரிய நம்பருக்கு கொடுக்கணும். இப்போ நடுப்புற வந்து மைனஸ் இருக்கா, அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன நம்பர் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். சரி, ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது சிம்பிளும் போட்டாச்சு. அப்புறம் முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள். முன்னாடி என்ன இருக்குது, 4 இருக்குது. 1 தவிர வேறு எந்த நம்பரும் வந்தால் அதால் ஓக்கணும். இப்போ 4 இருக்கா, அப்போ பை 4 போட்டு ஓக்குறோம். இப்போ 1/4 ஓக்க முடியாது, அப்படியே போட்டுக்கிட்டேன். இன்ட்டு இப்போ இது வந்து 1 4 2 4 8. அப்போ என்ன வரும், -2 கீழே 1 வந்தால் நான் போடலை. ஆனால் மேலே 1 இருந்தால் நியூமரேட்டரில் 1 வந்தால் போடணும். டினாமினேட்டரில் 1 வந்தால் அது போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ -2. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை எப்படி ஃபேக்டராக எழுதுறதுன்னா, 4 டினாமினேட்டரில் இந்த எக்ஸ் சேர்த்துக்கணும். 4x மேலே வந்து +1 +1 அதை ஒரு ஃபேக்டராகவும், இன்ட்டு இது ஹோல் நம்பர் எப்படி எழுதலாம், எக்ஸ் -2 ஒரு ஃபேக்டராகவும் எழுதலாம். =0 போட்டுக்கோங்க. இப்போ வந்து 4x+1 ஜீரோவாக இருக்கலாம், அல்லது x-2 ஜீரோவாக இருக்கலாம். இப்போ 4x=+1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ x== என்ன வரும், -1/4. இப்போ இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் பையில் வரும். எப்படின்னா, 4க்கு எக்ஸுக்கு நடுப்புற என்ன அடையாளம் இருக்குது, பெருக்கல் அடையாளமா, பெருக்கல் அடையாளமாக இருந்தால் வகுத்தலில் வரும். அதே மாதிரி இங்கே என்ன வரும் பாருங்கள், இந்த -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, x=-1/4 2. ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து 2 மதிப்பு. இவ்வளோ தான் ஆன்சர். 3×p²-6=p×p+5. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 உள்ள பெருக்க போகிறோம். அப்போ 3p²+(-) பெருக்கினா -3×18 =, இந்த பியை உள்ள பெருக்கிறோம். பியையும் பியையும் பெருக்கினா என்ன வரும், p². அடுத்தது பியையும் 5 பெருக்கணும்னா +5p வரும். இப்போ இதெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வரும். அப்போ 3p²-18. இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தால் சிம்பிள் மாறும்ல. இப்போ +p² இந்த பக்கம் வந்தால் -p², +5p இந்த பக்கம் லெஃப்டில், இது ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் வந்தால் -5p =. இப்போ ரைட்டில் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கணும். இப்போ 3p²ல இது 1p², இது வந்து ப்ளஸ் இது மைனஸ், அப்போ கழிக்கிறோம். 3p²ல இது 1p² கழிச்சோம்னா 2p² ப்ளஸ் தான் வரும். ஏன்னா பெரிய நம்பருக்குள்ளே அடையாளம் தானே போடணும். அடுத்தது இந்த -5p அப்படியே எழுதிக்கிறேன், இந்த -18 எழுதிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடா பாருங்கள். p², பி கடைசியில் கான்ஸ்டன்ட் மாறிலி. இப்போ இது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா, 2x18 பெருக்கணும். 2x18 பெருக்கினா என்ன வரும், 36 வரும். பெருக்குனா
36 வரணும், கடைசியில் மைனஸ் இருக்கா, கழிச்சா 5 வரணும். அப்போ என்னன்னு பாருங்கள், 9 4 36 வரும். 9 4 பெருக்குனா 36 வரும், 9 4 கழிச்சா 5 வந்துடும். சரி, அப்போ நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சிம்பிள் போடுறோம். சிம்பிள் எப்படி, லாஸ்ட்டில் மைனஸ் இருக்கா, லாஸ்ட்டில் மைனஸ் இருந்தால் 1 + 1 மைனஸு. அது எப்படி போடுறது, நடுப்புற என்ன சிம்பிள் இருக்கோ அது பெரிய நம்பருக்கு கொடுக்கணும். அப்போ நடுப்புற மைனஸ், அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸு. சிம்பிள் போட்டதுக்கப்புறம் முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள். முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ பை 2 வகுக்கணும், பை 2, இங்கேயும் பை 2. இப்போ இதை வகுக்க முடியாது, அது அப்படியே போட்டாச்சு. இன்ட்டு இப்போ இதை அடிக்கலாம் பாருங்கள், 1 2 2 2 4. அப்போ 2 / 1 2 தானே அர்த்தம். இப்போ ஃப்ராக்ஷனை எப்படி எழுதலாம், 2p - 9 இன்ட்டு இது ஹோல் நம்பரில், அப்போ பி ப்ளஸ் 2 = 0. இப்போ இந்த ஃபேக்டர் 0 இருக்கலாம், அல்லது இந்த ஃபேக்டர் 0 இருக்கலாம். அப்போ 2p - 9 0, ஒரு கோடு போட்டுக்கிட்டேன், p + 2 = 0. இப்போ 2p = இந்த -9 அந்த பக்கம் போச்சுன்னா +9. அப்போ p = 9, இந்த 2 இந்த பக்கம் வந்தால் பையில் வரும். இங்கே p = +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ அப்போ p-க்கு எத்தனை வேல்யூ கிடைக்குது, இப்போ ஆன்சர் என்ன, p = ஆன்சரு 9/2 அண்டு -2. இந்த 2 ஆன்சர் தான். தேர்ட் சப்டிவிஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a - 7 = 3√2. இப்போ வந்து ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸு, அதாவது இருபுறமும் வர்க்கப்படுத்த, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும், a into a - 7² = 3√2² அதாவது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, √x · √x பெருக்கினா என்ன வரும், √x. இது ஒரு ஃபார்முலா. அப்போ ஹோல் ஸ்கொயர்னா இதை 2 போட்டு பெருக்குவோமா, அப்போ 2 போட்டு பெருக்கும் பொழுது அந்த ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ என்ன இருக்கும், a into a - 7 மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல்ட்டு இந்த 3√2² என்ன அர்த்தம்னா, இங்கே சைடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், 3√2 × 3√2. இந்த 3 பெருக்கினா என்ன வரும், 9 × இந்த √2 / √2 பெருக்கினா என்ன வரும், 2. ஏன்னா இங்கே ஃபார்முலா ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள், √x · √x பெருக்கினா வெறும் x தானே, அதே மாதிரி √2 / √2 பெருக்கினா என்ன வரும், வெறும் 2. மறுபடியும் இந்த 9 / 2 பெருக்கினா என்ன வரும், 18. அப்போ 3√2² பெருக்கணும்னா என்ன வரும்னா, 18. மறுபடியும் இந்த ஏ உள்ள பெருக்கணும், a into a² மைனஸ் a 7 பெருக்கணும், -7a. இந்த 18 போட்டுக்கிறேன். அடுத்தது a² - 7a, இந்த 18 ரைட் சைடு இருக்கா, லெஃப்ட் கொண்டு வந்தோம்னா சிம்பிள் மார்மா -18 = இந்த பக்கம் எதுவும் இருக்காது, 0. இப்போ இது வந்து குவாட்ரடிக் ஈக்வேஷன், இருபடி சன்பாடு. இப்போ முதல் நம்பர் 1, கடைசி நம்பர் 18. 1 18 18 பெருக்கினா 18 வரணும், லாஸ்டில் மைனஸ் இருக்குது, மைனஸ் இருந்தால் கழிக்கணும். அப்போ கழித்தா 7 வரணும். இப்போ என்ன வரும்னா, 9 2 18, 9 2 கழித்தோம்னா என்ன வந்துடும், 7 வந்துடும். அடுத்தது சிம்பிள் போடுறோம். சிம்பிள் எப்படின்னா, லாஸ்டில் மைனஸ் இருக்குது, அப்போ 1 + 1 - அது ப்ளஸ் மைனஸ் எப்படின்னா, நடுப்புற உள்ள சிம்பிள் பெரிய நம்பருக்கு, நடுப்புற மைனஸ் இருக்குது, அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸு. சரி, முன்னாடி எதுவும் நம்பர் இருக்கான்னு பாருங்கள், இல்லை 1 தான் இருக்குது. 1 தவிர வேறு எந்த நம்பர் இருந்தால் தான் வகுக்கணும், இது அப்படியே ஃபேக்டராக எழுதலாம். இப்போ இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து ஏ தானே கொடுத்துருக்காங்கப்பா, a - 9 ஒரு ஃபேக்ட்ரு, இன்ட்டு a + 2 அது ஒரு ஃபேக்ட்ரு. இப்போ என்ன பண்ணலாம், a - 9 0 இருக்கலாம், அல்லது a + 2 0 இருக்கலாம். அப்போ a = -9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +9, இங்கே a = +2 இந்த பக்கம் ரைட் சைடு வந்துச்சுன்னா -2.
ஸோ இப்போ ஆன்சர் என்ன, ஏக்கு வந்து ரெண்டு மதிப்பு வருதா, ஒம்பது அண்டு மைனஸ் ரெண்டு, இவ்வளோதான் ஆன்சர். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரூட் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ரூட் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பாருங்க, மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிறோம். இப்போ ரூட் ரெண்டு கடைசியில் அஞ்சு ரூட் ரெண்டு தனியாக போட்டு பெருக்கி காமிக்கிறேன். ரூட் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரூட் ரெண்டுனா இந்த ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், ரெண்டு வரும். ஓகேவா, இன்ட்டு இந்த அஞ்சு அப்போ பெருக்கினா என்ன வரும், பத்து. அப்போ மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கினா என்ன வருது, பத்து. இப்போ பெருக்குனா பத்து வரணும், லாஸ்டில் ப்ளஸ் இருக்குது, அப்போ கூட்டுனா ஏழு வரணும். அப்போ என்ன வரும்னா ஐ ரெண்டு பத்து, அஞ்சு ரெண்டையும் பெருக்கினா பத்து, அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏழு வருது. சரி, அடுத்தது சிம்பிள் போடுறான், எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அடுத்தது முன்னாடி எதுவும் நம்பர் இருக்கான்னு பாருங்கள், முன்னாடி ரூட் ரெண்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா பை ரூட் ரெண்டு, இங்கேயும் பை ரூட் ரெண்டு போடுறோம். இப்போ வந்து அஞ்சை வந்து ரூட் ரெண்டால் வகுக்க முடியாது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். அஞ்சு பை ரூட் ரெண்டு இன்ட்டு இந்த ரெண்டை இப்படி எழுதலாம், ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டுன்னு எழுதலாம். பை ரூட் ரெண்டு, ஏன்னா ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்னா ரெண்டு தான் வரும். ஸோ அதை இதை இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ரூட் ரெண்டும் இந்த ஒரு ரூட் ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், அஞ்சு பை ரூட் ரெண்டு இன்ட்டு மேலே என்ன இருக்கும், ரூட் ரெண்டு மட்டும் இருக்குமா. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, அப்போ இது எப்படி இருக்கும் எழுதணும்னா ரூட் ரெண்டு போட்டு எக்ஸ் சேர்த்துக்கிறோம், ப்ளஸ் ப்ளஸ்ஸு மேலே ப்ளஸ் தானே இருக்குது, ப்ளஸ் அஞ்சு, இது ஒரு ஃபேக்டராகவும் இன்ட்டு இது வந்து ஃப்ராக்ஷனில் இல்லை. அப்போ எப்படி எழுதலாம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ரூட் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஜீரோவாக இருக்கலாம், அல்லது இந்த எக்ஸ் ப்ளஸ் ரூட் ரெண்டு ஜீரோவாக இருக்கலாம். இப்போ ரூட் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் அஞ்சா, இப்போ இதுலேருந்து எக்ஸு தானே நம்மளுக்கு வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் ரெண்டை கீழே இறக்கிடுவோம். இப்போ மைனஸ் அஞ்சு பை ரூட் ரெண்டு, ஏன்னா பெருக்கல் இந்த பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலில் வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ரூட் ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ரூட் ரெண்டு. ஸோ இப்போ எக்ஸுக்கு ரெண்டு மதிப்பு கிடச்சிருச்சு. இப்போ ஆன்சர் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு பை ரூட் ரெண்டு அண்டு இந்த மைனஸ் ரூட் ரெண்டு, இவ்வளோ தான் ஆன்சர். அஞ்சாவது சப்டிவிஷன் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எட்டு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே டினாமினேட்டில் இங்கே கீழே என்ன இருக்குன்னு பாருங்களேன், இங்கே கீழே வந்து ஒன்று இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டில் கீழே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, எட்டு இருக்குது. அப்போ இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த எட்டு, அதாவது கீழே என்ன இருக்குதுன்னு சொன்னால் இதை உங்களுக்கு தையில் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை எட்டு. டினாமினேட்டில் எதுவுமே இல்லைன்னா அது டினாமினேட்டில் ஒன்றுன்னு எடுத்துக்கணும். இப்போ மியூசியமாக எடுக்கிறோம், எல்சியம் ஒன்று ஒன்று எட்டுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும், ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும் வகுத்துக்கோங்க, எட்டால் வகுக்க வேண்டாம். இப்போ ஒன்று 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 இதை வந்து நல்ல ரெண்டு எட்டாக, மறுபடியும் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு, மறுபடியும் ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்று. எல்சியம்ங்கிறது லாஸ்ட்டில் ஒன்று வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே வரணும். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா ரெண்டு ரெண்டு நாலு நல்ல ரெண்டு எட்டு. அப்போ எல்சியம் என்ன வருது, எட்டு வருதா. அப்போ இப்படி போட்டுக்கிறோம், பை போட்டு கீழே எட்டு. இப்போ இங்கே கீழே என்ன இருக்குது, ஒன்று தானே இருக்குது. இந்த ஒன்றை எதால் ஊற்றோம்னா என்ன, ஒன்றா எதால் பெருக்கினா எட்டு வரும். இந்த அப்போ எட்டால் பெருக்கணும் தான், எட்டால் பெருக்கினா தான் இந்த எட்டு வரும். ஸோ அப்போ அதே எட்டால் மேலே பெருக்கிறோம், எட்டு ரெண்டு பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒன்று இருக்கா, அந்த ஒன்றை எதால் பெருக்கினா இந்த எட்டு வரும், எட்டால் பெருக்கினா தான் எட்டு வரும். ஸோ அதே எட்டால் மேலே பெருக்கிறோம், அப்போ மைனஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே எட்டு இருக்கா, அந்த மீசி மேலே உள்ள எட்டு அப்படியே இருந்ததுன்னா அந்த மேலே உள்ள நம்பர் அப்படியே போட்டுடணும், ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த எட்டை என்ன பண்ணுறோம், இப்படி குறுக்க பெருக்கிறோம். அப்போ பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இந்த எட்டை ஜீரோவோட பெருக்கினா என்ன வரும், ஜீரோ. ஜீரோவோட எதை பெருக்கினாலும் என்ன வரும், ஜீரோ தான் வரும். ஸோ அப்போ இப்போ குவாட்ரேடிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ பாருங்களேன், முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கணும், பதினாறையும் ஒன்றையும் பெருக்குனா பதினாறு, பெருக்குனா பதினாறு வரணும், லாஸ்ட்டில் ப்ளஸ் இருக்குது, கூட்டுனா எட்டு வரணும். அப்போ என்ன வரும்னா நன்னாங்கு பதினாறு, நாளையும் நாளையும் கூட்டினா இந்த எட்டு வந்துடும். அடுத்தது சிம்பிள் போடுறீங்க, நடுப்புறம் மட்டும்தான் மைனஸ் இருக்குது. அப்போ நடுப்புறம் மட்டும் மைனஸ் இருந்தால் ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடணும். அடுத்தது முன்னாடி என்ன இருக்குது, பதினாறு இருக்குது. அப்போ பதினாறால் என்ன பண்ணுறோம், ரெண்டுலேயுமே வகுக்கிறோம். இப்போ அடிக்கலாம் பாருங்கள், ஓர் நாங்கு நாங்கு நன்னாங்கு பதினாறு, ஓர் நாங்கு நாங்கு
நன்னாங்கு 16. இப்போ திருப்பி எழுதிக்குவோம். இந்த மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் எழுதிக்கிட்டேன். மேலே என்ன இருக்குது? 1/4 இன்ட்டு இங்கேயும் இந்த மைனஸ் இருக்குது, மைனஸ் மேலே 1/4. ஃப்ராக்ஷனில் இருக்கேன். இப்போ எப்படி எழுதணும் ஃபேக்டராக? 4x மைனஸ் 1ஆ, இது ஒரு ஃபேக்டராகவும் இன்ட்டு இதில் 4x மேலே மைனஸ் 1ஆ, அது ஃபேக்டராகவும் எழுதியாச்சு. இப்போ வந்து 4x மைனஸ் 1 ஜீரோவாக இருக்கலாம், அல்லது இந்த 4x மைனஸ் 1 ஜீரோவாக இருக்கலாம். அப்போ 4x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போ x ஈக்குவல் டு இந்த 4 கீழே இருக்குங்க, 1/4. அதே மாதிரி இங்கே 4x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் 1. அப்போ எக்ஸ் தானே நம்மளுக்கு வேணும், 1/4 கீழே இருக்கணும்னா 4. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸுக்கு எத்தனை மதிப்பு கிடைக்குது? 1/4 அண்டு 1/4. இவ்வளோதான் ஆன்சர்.